என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடம்பிருப்புகளே, தேர்தல் களத்தில் ஓய்வின்றி ஓடியாடி விழிப்புடன் உழைத்து கொண்டிருக்கும் நிர்வாகிகள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா திசைகளிலிருந்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற செய்திகள் தான் வருது. திமுகவுக்கான மக்களோட ஆதரவு பேரலையாக உருவெடுத்திருக்கு. கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து தமிழகத்தை அனைத்து முனைகளிலும் பாழ்படுத்தின அதிமுகவை அந்த பேரலை சுருட்டி தூர எரிஞ்சிடும்னு மக்கள் தங்களோட ஆதரவு மூலமாக உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களில் வெளியாகிற கருத்து கணிப்புகளும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லுது. இது உழைப்புக்கு, நம்மோட கோட்பாடுகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். இருந்தாலும் முன்பை விட நாம் அதிகமான கவனத்தோடு உழைக்கணுங்கிற எச்சரிக்கை உணர்வையும் சேர்த்தே கொடுக்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. கருத்து கணிப்புகள் நமக்கு ஆதரவாக வருதோ எதிராக வருதோ அதை பற்றி கவலைப்படாமல் களப்பணி ஆற்றுவதே நம் கடமைன்னு தலைவர் கலைஞர் சொல்லுவார். மக்கள் தான் வெற்றியை தரதுக்கு தயாராக இருக்காங்களேங்கிற எண்ணம் கடுகளவும் மனசில் வந்துவிடக்கூடாது. அது மலையளவு பாதிப்பை ஏற்படுத்தும். மக்கள் நமக்கு வாக்குகளை தர ஆயத்தமாக ஆர்வமாக இருந்தாலும் அந்த வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நம்மளோட உழைப்பிலும் கவனத்திலும் சிறு தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது. 2016 ஆம் ஆண்டு தேர்தலில் 1.1 விழுக்காடு வித்தியாசத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக முதலமைச்சராக்கிற வாய்ப்பு நம்மோட கை நழுவி போயிடுச்சு. ஒரு சில தொகுதிகளில் இருந்த அலட்சியத்தால் தமிழ்நாடு அடிமை ஆட்சியாளர்கிட்ட சிக்கி பாழ்பட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கருத்து கணிப்பை விட மே 2ஆம் தேதி தான் உண்மையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கிடும். அதனால் அயராமல் உழைக்கணும். இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு உரிய வாய்ப்பை கழகம் வழங்குங்கிறத மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். களத்தில் நிற்கிற வேட்பாளரும் உங்களைப் போல ஒரு உடன்பிறப்பு தான். 234 தொகுதிகள்லேயும் தலைவர் கலைஞர் தான் போட்டியிடுகிறார். அந்த உணர்வோடு தான் நாம் உழைக்கணும். களத்தில் நீங்கள் எல்லாரும் எப்படி கடுமையாக உழைக்கிறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உழைக்காமல் ஒதுங்கி இருக்கிற சிலரும் என்னோட கவனத்திலிருந்து தப்ப முடியாது. உடன்பிறப்புக்கள் அனைவரும் உதய சூரியன் உதிக்கணும். தலைவர் கலைஞர் வெற்றி பெறணும் தான் உழைப்பாங்க. அது அவங்களோட பிறவி குணம், ஒருபோதும் மாறாத வழக்கம். கூட்டணி கட்சியினர் போட்டியிடுகிற தொகுதிகள்லையும் அவங்க உதயசூரியன் சின்னத்திலேயோ இல்லை அவங்களோட சின்னத்திலேயோ போட்டியிட்டாலும் கழகம்தான் போட்டியிடுகிறது என்ற சிந்தனையோடு பணியாற்றி வெற்றியை உறுதி செய்யணும். மத்தியில் ஆட்சி செய்கிற மதவாத மக்கள் விரோத பாஜகவும் மாநிலத்தை பாழாக்கின ஊழல் அடிமை அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணியை மக்கள் முழுசாக நிராகரிக்க போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு அத்துமீறல்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டு திமுக கழகம் தலைமையிலான கூட்டணியோட வெற்றியை தடுக்க குறைக்க நினைப்பாங்க. குழப்பங்களை உருவாக்கி தற்காலிகமாக குளிர்காய நினைப்பாங்க. அதுக்கு நாம் குன்றுமணி அளவு கூட இடம் கொடுத்து விடக்கூடாது. வெற்றி இலக்கும் குறையக்கூடாது. வெற்றி செய்தி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற வரைக்கும் நம்மோட உன்னதமான உழைப்புக்கு ஓய்வுன்றதே கிடையாது. நம்மோட கண்களுக்கு உறக்கம் கிடையாது. நம்மோட சிந்தனையில் செயல்பாட்டில் சோர்வு கிடையாது. கணிப்புகள் ஊக்கம் தந்தாலும் வாக்குகளே வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரியுங்கள். ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டுங்க. நம்மோட தேர்தல் அறிக்கையையும் தொலைநோக்கு திட்டமான ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகளையும் எடுத்து சொல்லி பரப்புரை செய்யுங்க. அடிமை அதிமுகவின் அவல ஆட்சியையும் தேர்தல் நேரத்தில் கொடுத்துள்ள மோசடி வாக்குறுதிகளையும் அம்பலப்படுத்துங்க. தெருக்கள் தோறும் திண்ணை தோறும் சென்றும் தனியாக உரையாடியும் துண்டறிக்கைகளை கொடுத்தும் தமிழகத்தை மீட்கணும்னா திமுக ஆட்சி அமையணுங்கிறத எடுத்து சொல்லி ஆதரவு திரட்டுங்க. அலட்சியம் வேண்டாம், ஒதுங்கி நிற்காதீர், முன்னின்று செயல்படுங்கள். தோழமை சக்திகளுக்கு தோல் கொடுத்துடுங்கள். முழு வெற்றி அறுவடை செய்ய கவனம் சிதறாமல் கருத்தொன்றி உழைத்திடுங்கள்னு எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.